நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகார் மாநிலத்தில் விஜய் என்பவர் வசித்து வந்தார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த விமலா என்ற பெண்ணுக்கும் ஓராண்டுக்கு முன்னர் திருமணமும் நடைபெற்றது. திருமணத்துக்கு பின்னர் வயிற்று பிழைப்பிற்காக குஜராத்தில் உள்ள தன்னுடைய உறவினரின் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக விஜயும் சென்று விட்டார். இந்நிலையில்தான் விமலா பீகாரிலேயே தங்கி வந்துள்ளார். அப்போது அவருடன் குருதன் என்ற இளைஞன் நெருங்கி பழக தொடங்கினார். இந்த நெருக்கமானது நாளடைவில் தகாத உறவாக மாறியுள்ளது. இதையடுத்து இருவருமே மறைமுகமாக திருமணம் செய்து கொள்வதற்கு முடிவும் எடுத்திருந்தனர். இவர்களுக்கிடையே திட்டம் நிறைவேறுவதற்குள் விஜய் குஜராத்திலிருந்து பீகாரும் வந்தார். வெளி மாநிலத்திலிருந்து வந்ததற்காக 14 நாட்கள் அவரை தனிமைப்படுத்தப்பட்டார். இந்த தருணத்தில் எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருவருமே முயற்சியும் செய்தனர். ஆனால் அதற்குள் விஜய் வீட்டிற்கும் வந்துவிட்டார். அவர் வீட்டிற்கு வந்த மறுநாளிலேயே விமலா மற்றும் குந்தன் அங்கிருந்து ஓடிவிட்டனர். பதறிப்போன கணவனான விஜய் உடனடியாக அந்த பகுதி காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு கள்ளக்காதல் ஜோடியை கண்டறிந்தனர். உடனடியாக அவர்களை காவல் நிலையத்துக்கும் அழைத்து வந்து பெரியோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது விமலா தான் குந்தனுடன் தான் செல்வேன் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதன் பின்னர் பஞ்சாயத்தார் மற்றும் காவல்துறையினர் கூறிய அறிவுரைகளை கேட்டு மனம் மாறி விமலா தன்னுடைய கணவரான விஜயுடனே சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.